வணக்கம். இன்றைய முக்கிய சர்வதேச பாதுகாப்பு செய்திகள். அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உள்ள இந்து கோவில் சுவற்றில் வன்முறையை தூண்டும் வாசகங்களை காலிஸ்தான் ஆதரவாளர்கள் எழுதியதால் பதற்றம். செங்கடலில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் வணிக கப்பல் மீதான தாக்குதலின் பின்னணியில் ஈரான் இருப்பதாக அமெரிக்கா உளவு தகவல். பால் பற்றாக்குறை காரணமாக ரஷ்யா உக்ரைன் போரில் ரோபோட்களை பயன்படுத்த ரஷ்யா முடிவு. ஜம்மு காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் பின்னணி கொண்ட பயங்கரவாத அமைப்பு ராணுவம் மீது தாக்குதல், 5 வீரர்கள் பலி. செங்கடல் பகுதியில் வரக்கூடிய வணிக கப்பல்களை குறிவைத்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் வந்து தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. கடந்த 2 வாரங்களில் மட்டுமே 10 மேற்பட்ட வணிக கப்பல்களை வந்து குறிவைத்து தாக்கியிருந்தாங்க. இது வந்து அந்த பகுதியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையிலான போருக்கு மத்தியில் பதற்றத்தை வந்து மேலும் அதிகரிச்சிருந்தது. இந்த நிலையில் அமெரிக்காவுடைய உளவுத்துறை ஒரு தகவலை வந்து பொது வெளியில் பகிர்ந்திருந்தாங்க. அதில் அவங்க என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு பின்னணியில் ஈரான் இருக்கிறதாகவும், ஈரானுடைய ஆயுதங்கள் அவங்களுக்கு சப்ளை ஆகிறதுனால தான் அவங்க இந்த தாக்குதலை தொடர்றதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் ஈரான் ஆயுதம் வழங்குறத நிறுத்தினா இந்த கிளர்ச்சியாளர்கள் வந்து மேற்கொண்டு தாக்க மாட்டாங்க, அவங்கள வந்து ஈரான் ஆதரிக்கக்கூடாது, அந்த மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க. மேலும் இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்களுடைய தாக்குதல்லேருந்து வணிக கப்பல்களை காப்பாற்றுறதுக்காக 20 மேற்பட்ட நாடுகள் வந்து அந்த பகுதியில் ஒன்று சேர்ந்திருக்காங்க. இது தொடர்பாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சொல்கிறப்ப, நாங்கள் வந்து இஸ்ரேல் கப்பல்களை மட்டும்தான் குறிவைக்கிறோம், மேலும் இஸ்ரேல் இந்த போரை நிறுத்தினுச்சுன்னா நாங்கள் தாக்குதல் நடத்துகிறது நிறுத்திடுவோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆனாலும் கூட ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேல் கப்பல் தவிர்த்து மற்ற நாடுகள் கப்பல்களையும் சேர்த்து தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் பல கப்பல்கள் அந்த வழியாக போகிறதையே தவிர்த்திருக்காங்க. மேலும் இதன் காரணமாக எரிபொருள் சப்ளையர்களையும் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதியிலையும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இது வந்து கச்சா எண்ணெயினுடைய விலையை வந்து கணிசமான அளவிற்கு உயர்த்திருக்கு. ஜம்மு காஷ்மீரினுடைய பூஞ்ச் மாவட்டத்தினுடைய டேரா கி கிளி செக்டாரில் தீவிரவாதிகள் பதுங்கியிருக்கிறதா இராணுவத்திற்கு தகவல் கிடைச்சிருக்கு. இதையடுத்து இந்திய இராணுவம் தரப்புலேருந்து அந்த பகுதியை சுற்றி வளைச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் பயங்கரவாதிகள் நடத்திய திடீர் தாக்குதலில் 5 இராணுவ வீரர்கள் இதுவரைக்கும் பலியாகியிருக்காங்க. இந்த ஒரு தாக்குதலுக்கு வந்து பீப்புள்ஸ் ஆன்டி ஃபேசிஸ்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. இந்த ஒரு அமைப்பு பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்த ஜெய்ஸ் இ முகமது பயங்கரவாத அமைப்பினுடைய புதிய வடிவம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2019 ஆர்டிகிள் 370 ரிவோக் பண்ணதுக்கப்புறம் பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI வந்து இந்த அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. மேலும் இந்த தீவிரவாதிகள் எல்லாருக்குமே பாகிஸ்தானுக்குள்ளே வெல் ட்ரெயின் பண்ணி இந்தியாவுக்குள்ளே அனுப்புகிறாங்க. குறிப்பாக ரஜோரி மற்றும் பூஞ்ச் இந்த 2 மாவட்டங்கள் வழியாக தான் இந்த பயங்கரவாதிகள் வந்து உள்ளே வராங்க. மேலும் இப்போ இந்த தாக்குதலில் அமெரிக்க தயாரிப்பு M4 ரைஃபிள்ஸ் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது புதுசு கிடையாது. ஏற்கனவே 2016 ஒரு தாக்குதலில் வந்து இதே மாதிரியான அமெரிக்க ரக துப்பாக்கிகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. கடந்த 1.5 மேலாக நீடித்து கொண்டிருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் போரில் இரு தரப்புலேயுமே இப்போ ஆள் பற்றாக்குறையால் பெரிய அளவில் வந்து தடுமாறுறாங்க. குறிப்பாக ரஷ்யா பார்த்தோன்னா 130,000 புதிய வீரர்களை வந்து தேர்வு செய்கிறதுக்கான பணியை துவக்கியிருக்காங்க. மேலும் அந்த வீரர்களுக்கு வந்து பயிற்சி அளித்து அவங்களையும் இராணுவத்தில் சேர்க்க போகிறாங்க. அதே நேரத்தில் வெளியிலேருந்து வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்களை பயன்படுத்துறதுலையும் இரு நாடுகளுமே ஆர்வம் காட்டினாங்க. அதே நேரத்தில் ஃப்ரண்ட் எண்டில் இருக்காங்க இல்லையா வீரர்கள், அவங்களுக்கான சப்ளை, இந்த லாஜிஸ்டிக், அதே மாதிரி வீரருக்கு அடிபட்டுச்சுன்னா அவங்கள வந்து எவாக்குவேட் பண்ணுறது, இந்த பணி வந்து சவாலாக இருக்கிறதாகவும், இதை வந்து பண்ணுறதுக்காக இப்போ இரு தரப்புமே ரோபோட்டிக்ஸை வந்து அங்கே டிப்ளை பண்ண இருக்கிறாங்க. ரஷ்யா தரப்புலேருந்து இது போன்ற ரோபோஸ் வந்து டிப்ளை பண்ணியிருக்கிறதா ஒரு சில தகவல்கள் வந்து வெளியாகிட்டிருக்கு. அதே நேரத்தில் பெரும்பாலும் உக்ரைன் தரப்புலேருந்து பெரிய அளவில் மினி ட்ரோன்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த மினி ட்ரோன்ஸ் தான் ஃப்ரண்ட்லைனில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு வந்து அச்சுறுத்தலாக இருக்கிறதாகவும், இதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இது போன்ற அன்மேனடு கிரவுண்ட் வெஹிக்கிள்னு சொல்கிறாங்க, UGV. எப்படி UAV வந்து வானத்தில் பறந்து வான் தாக்குதல் நடத்துதோ, அதே மாதிரி இந்த UGVன்னு சொல்லக்கூடிய இந்த அன்மேன்டு கிரவுண்ட் வெஹிக்கிள்ஸ் வந்து தரையில் வந்து தாக்குதல் நடத்துறதுக்காக பயன்படுத்தப்படுது. அமெரிக்காவுடைய கலிபோர்னியாவில் அமைந்திருக்கக்கூடிய நெவார்க் நகரத்தில் உள்ள சூரிய நாராயணர் கோவிலினுடைய சுற்று சுவர்கள்லையும் அந்த கோவிலில் உள்ள பல இடங்கள்லையும் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் கோவிலுக்கு வரக்கூடியவர்களை அச்சுறுத்தும் வகையிலான வாசகங்கள் மற்றும் இந்தியா மற்றும் பிரதமர் மோடிக்கு எதிரான வாசகங்களையும் எழுதியிருக்காங்க. இவங்க காலிஸ்தான் அமைப்பிற்கு ஆதரவாக நிறைய இடங்களில் வந்து அந்த கோயிலில் எழுதி வச்சுருக்காங்க. மேலும் இது தொடர்பாக நெவார்க் நகரத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் புகார் பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இது வந்து இந்து கோவில்கள் இந்த மாதிரி குறிவைக்கப்படுவது இது முதல் தடவை இல்லை. அமெரிக்கா மற்றும் கனடாவில் வந்து இந்த மாதிரி பல முறை நடந்திருக்கு. மேலும் இது தொடர்பாக இந்தியா குறிப்பிடுறப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவிற்கு எதிராக வெளிநாடுகளில் செயல்படக்கூடிய பிரிவினைவாதிகள் மற்றும்
தனி நபர்கள் அவங்க செய்யக்கூடிய வேலை தான் இது அப்படிங்கிற மாதிரி கவலை தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே காலிஸ்தான் பிரிவினைவாதிகளின் செயல்பாடு காரணமாக இந்தியா கனடா உறவில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. இப்போ அமெரிக்காவிலையும் இது போன்ற செயல்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு.